தான் இருக்கிறோம். மாமுனையில இருந்து போனேன், அஞ்சு போட் அரெஸ்ட் பண்ணிருக்குது. அந்த அஞ்சு போட் அரெஸ்ட் பண்ணதுக்குரிய டீட்டெயில்ஸும் நான் இப்போ அப்டேட் வச்சிருக்கேன். நீங்க சொன்னது கேட்டது உண்மை அப்படி நாங்க போய் சொல்றதா இருந்தா எடில கேட்கலாம். நீங்க சொன்னது மட்டும்தான் நான் சொல்றேன். நேரடியான சார்ஜ் சார், நாலு போட் அஞ்சு போட் அரெஸ்ட் பண்ணிருக்குது. கடைசி பட்டன் ஆனால் கூட கொண்டு கொடுத்தாரு. ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்டால் அதுக்கு வந்து பாஸ் கொடுத்து இல்லை. அடுத்தது வந்து அவங்களுக்கு கொப்பு கொண்டு போயிடாது. கொப்பு கொண்டு கொடுத்தா அவங்க மெங்கூஸ் தாவரத்தை வெட்டி கொண்டு கொடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதாவது கடை செய்யப்பட்ட தொழில்முறை வந்து எங்களால் எவ்வளோ கட்டுப்படுத்தணுமோ கட்டுப்பாட்டில் வந்து மாவட்டத்தில் கொக்குழாய் நாயாறு அலம்பில் உள்மூட்ட சைட்டால வர படகுகளுக்கு இதுவரைக்கும் ஒரு படகு அரசு பண்ணப்படவில்லை. ஒரு படகு இதுவரைக்கும் தினக்கள அதிகாரி பல முறை கஷ்டப்பட்டிருக்க நித்திரம் முடிஞ்சு போய் இருந்திருக்காங்க. ஒரு படகு அரசு பண்ணி கொடுக்க நீ அமைச்சர் கௌரவம் அமைச்சர் இன்றைக்கு கூட்டத்துக்கு வார கடத்தல் அமைச்சர் ராமு கடல்ல 100 படகு ஐயா மன்னிக்க வேணும். நான் சொன்னேன் எங்களுக்கு 54 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி மரம் காட்டுல இருந்து சாலை மட்டும் சாலையில இருந்து சொப்பாயின் மைல் தான் எங்களுக்கு இருக்கு. சரியா சாலையில මම ටච් වෙලා ඉන්නවා. නමුත් එහෙ තියෙන ප්‍රශ්නේ අද බල ප්‍රදේශයේ ජෆ්නායකට තමයි එන්නේ. ඒ හින්දා තමයි බෝඩ් සේරම ජෆ්නායකට හෑන්ඩ් ඕවර් කරන්න වෙලා තියෙන්නේ. එතකොට මම අන්තිම මං කියලා තිබ්බ කමන්න නෑ චලයකට මට බාර දෙන්න කියලා. එතකොට කමන්න කියලා තියෙනවා. ඕකේ. next time i will see. නමුත් අර ඇරස් කරපු තැන තමයි ඩිපෙන්ඩ් වෙන ඇරස් කරපු තැන. ඕවා ජෆ්නා වුණොත් ජෆ්නායකට තමයි දෙන්න වෙන්නේ. එහෙම වෙලා තියෙන නමුත් மாவட்டத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் வந்து ஒன்று சுயதொழில் வாய்ப்பு தொடர்பாக பல கோரிக்கைகள் ஏற்கனவே ஜனாதிபதி அவர்கள் வருமானத்துக்கு வந்து தரப்பட்டது. அது சம்பந்தமாக இந்த முன்னேற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கு என்பதற்காக பார்க்க வந்திருக்கிறார். ரெண்டாவது நம்முடைய கட்சிக்காரர்கள் சந்திக்கிறது. மூன்றாவது இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடத்தல் சமூகம் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு கூடாக எவ்வாறான உதவிகளை எங்கள் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம் என்பதும் அவர்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடலுக்கு தான் வந்திருக்கிறார். இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனைகளோடு நீங்கள் அப்போது இந்தியா செல்லவுள்ளீர்கள். தற்போது தேர்தல் நடக்க இருக்கின்ற நிலையில் கச்சேரி விவகாரம் நிச்சயமாக இந்திய இழுவப்படகுகள் அடுத்த 2 மாதத்துக்கு வரமாட்டோம். ஏனென்றால் பொதுவாக இந்தியாவில் வந்து ஒரு முறை இருக்குது, அந்த இனப்பெருக்க காலகட்டத்தில் தொழில்களுக்கு போகக்கூடாது, கடலுக்கு போகக்கூடாது, அந்த வகையில் வரமாட்டோம் என்று நினைக்கிறேன். அதை விட தொடர்ச்சியான எங்களுடைய முயற்சிகளுக்கு கூடாக அவர்கள் இன்றைக்கு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய கடத்தொழிலாளர்கள்லாம் அத்துமீறி எல்லை தாண்டி வந்து இங்கே சட்டவிரோத தொழில்களில் ஈடுபடுறதாக இப்போ எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று இப்போ நேற்றைக்கு முந்தநாள் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லியிருக்கின்றார், இல்லை தாண்டி போற தடுக்கிறதுக்கு கண்காணிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்ட்டு தாங்கள் ஒரு தொழில்நுட்ப ரீதியாக விஞ்ஞானபூர்வமாக சில ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம் என்று சொல்லி தன்னுடைய தேர்தல் ஞாபகத்தில் சொல்லியிருக்கிறேன். மற்ற நீங்கள் அந்த கச்சதீப பிரச்சனை வந்து பெரும்பாலும் அது ஒரு தேர்தல் கோஷமாகத்தான் இருக்க முடியும். தேர்தல் வார நேரங்களில் அதை பற்றி
பல பேர் பலவிதமாக கதைக்கிறது. ஆனால் இந்த முறை ஒரு கொஞ்சம் வித்தியாசம் என்னென்றால், ஆட்சியில் இருக்கிற மத்திய அரசாங்கமே கதைக்க வலிக்கிறதுனால தான் இந்த முறை ஒரு வித்தியாசமான இதுவழியும் மற்றபடி தேர்தல் காலகட்டங்களில் கதைக்கிற முடியும். கச்சரிவு பொறுத்த வகையில் கச்சரிவு உண்மை எங்களுக்கு நட்டம். எனது கச்சரிவு நாங்கள் பெற்றுக்கொண்டதால் கச்சரிவை போல பல மடங்கு 80 மடங்குக்கு மேற்பட்ட நிலங்களை, அதாவது கடல் வளம் என்று சொல்லியிருக்கல, பெட்ரோலியம், மினரல்ஸ் என்ற தாது பொருட்கள், மற்றது இந்த கடல் உணவுப் பொருட்கள் எல்லாம் ரொம்ப வளமான அதிகமான பகுதி டச் பேங்க் என்று சொல்கிறோம். அப்போ நாங்கள் இது எடுத்ததால் அதை நாங்கள் இழக்க வேண்டி வந்துட்டு விளங்குகிறேன். மற்ற கச்சரிவை பற்றியும் ஒரு அரசியல் காரணங்களுக்காண்டி தான் சொல்லிடும் என்னென்றால், கச்சரிவில் கச்சரிவு அவர்களுக்கு திருப்பி ஒரு கதைக்கு கச்சரிவு இப்போ அவர்கள்ட்ட இருக்குன்னு எடுத்துக்கொண்டாலும் கச்சரிவிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு அங்கால வர முடியாது. ஆனால் இவர்கள் எங்கிட்ட கதைக்கு வருகிறோம் 10-15 கிலோமீட்டருக்கு அங்கால். அப்போ ஒரு பொய்யான ஒரு தேர்தலுக்காக சொல்லப்படுற ஒரு பொய் பிரச்சாரம் மொழிய அதில் எந்த உண்மையும் இல்லை. தொடர்பான பேச்சுக்கு நீங்கள் இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சரும் புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரி முதலமைச்சரும் என்னோட கதைக்க வேணும் என்று சொல்லி அவையில் கோரிக்கை கொடுத்திருக்கிறேன். அப்படி நான் அவையிட்ட கேட்டது வந்து எனக்கு ஒரு உத்தரவாதம் தர வேணும், இல்லை தாண்டி இங்கே வந்து சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை தர மாட்டோம், அப்படி தந்தால் நான் கதைக்கிறது தயாரண்டு. அதுக்கிடையில் தேர்தல் வந்துட்டுது. அப்போ எனக்கு புதுச்சேரி முதலமைச்சருடைய அழைப்பு தான் வந்துட்டுது. இந்த 19ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட இருந்தும் வரலாம், வந்த பிறகு நான் போகிறத பற்றி யோசிக்கிறேன்.